ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தமிழ் கிளாஸ் பார்க்கலாம் தமிழில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கடற்கரைக்கு கடற்கரைக்கு செல்வோமா கடற்கரைக்கு செல்வோமானு ஒரு லெசன் பார்க்கலாம் இந்த லெசனில் கடற்கரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கீங்களா கடற்கரைன்னா பீச்சுன்னு அர்த்தம் பீச்சுக்கு போயிருக்கீங்களா போனது இல்லையா சரி பீச்சை பார்த்துருக்கீங்களா டிவியில் அது மாதிரி ப பார்த்துருப்பீங்க இல்லையா சரி அந்த பீச்சில் என்னென்ன இருக்கும் நிறைய கடைங்க இருக்கும் அதுக்கப்புறம் ராட்டினம் விளையாடுறதுக்கு ராட்டினம் இருக்கும் நிறைய பொருள்ஸ்லாம் விற்பாங்க அதுக்கப்புறம் மணலில் மணலில் என்ன பண்ணுவாங்க வீடு கட்டிலாம் ராட்டினை சுற்றி விளையாடுவாங்க அதுக்கப்புறம் குதிரை சவாரி குதிரை அங்கே இருக்கும் குதிரை மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வருவாங்க குதிரை சவாரிலாம் போவாங்க சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற கடைங்களில் போய் என்னென்ன பொருள் ஏதோ விற்கிறாங்க அப்படின்னா ஏதாவது காசு கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க ஜாலியாக இருக்கும் பீச்சுக்கு போனால் எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும் கடலில் எப்போவுமே எப்படி இருக்கும் க அலைகள் வந்து தோண்டிகிட்டே இருக்கும் எப்போ பாரு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நிற்கவே நிற்காது அலைகள் வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப தூ கிட்ட போயிடக்கூடாது கொஞ்சம் தூரமாகவே நின்று தான் உங்கள் பேரண்டோடு நின்று தான் நீங்கள் விளையாடணும் ஓகேவா இப்போ இந்த லெசனில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா இப்போ கடல் பார்க்குறோம் பழங்கள் சக்கரம் பழங்கள் சக்கரம் கப்பல் அப்பளம் மத்தளம் பணம் ஊதல் ஊதல் காகம் நாய் வால் மாங்காய் இறால் இருக்கும் இறால் இது மாதிரி இந்த கடற்கரையில் விற்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பேரை சொல்வன் எழுத்தை அறிவேன் இப்போ கா உயிர்மை எழுத்துக்களில் கா இருக்கு இல்லையா அதில் காலை வரிசையில் கண் கப்பல் சால சக்கரம் சட்டை தால தவளை தட்டு நால நரி நண்டு பாலை பட்டம் பந்து மாலை மரம் மஞ்சள் வாழ வலை வண்டு நெக்ஸ்ட்டு படமும் சொல்லும் இப்போ அந்த படத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லணும் இப்போ இது என்னதே அகல் அகல் விளக்கு அகல் ஊஞ்சல் ஓடம் பல் பணம் ஊதல் நகம் மண் மரம் மலர் வட்டம் வயல் பழங்கள் மத்தளம் ஏற்றம் வனம் நெக்ஸ்ட் இணைத்து சொல்கிறது சொற்களை உயிர் மெய் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்த்து சொல்கிறது இது மெய்யெழுத்துக்கள் இது உயிரெழுத்துக்கள் ரெண்டுமே சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் சரியா இக்கு பிளஸ் ஆ கா இங்கு பிளஸ் ஆ ஞ இச்சு பிளஸ் ஆ ச இஞ்சு பிளஸ் ஆ ஞா இட்டு பிளஸ் ஆ டா இன்னு பிளஸ் ஆ நா சொல்லி நான் இத்து பிளஸ் ஆ த இந்து பிளஸ் ஆ நா இப்பு பிளஸ் ஆ பா இமு பிளஸ் ஆ மா இ பிளஸ் ஆ யா இரு பிளஸ் ஆ இரா சின்னரா குண்டு இல் பிளஸ் ஆ குண்டுலா இவ் பிளஸ் ஆ வா இல் பிளஸ் ஆ ரா என்ன லா பலம்லா இல் பிளஸ் ஆ லா மத்தளா இர் பிளஸ் ஆ பெரியரா இன்னு பிளஸ் ஆ ரெண்டு சொல்லினா நெக்ஸ்ட்டு எழுத்துக்களை கண்டுபிடிப்பும் வட்டமெனுவும் போட்டிருக்காங்க இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இது ஆனால் எழுத்துக்களை வந்து மறைஞ்சிருக்கு எப்படின்னா இப்போ கா கா எங்கே இருக்குது இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு த தா எங்கே இருக்குது இங்கே இருக்குது மா மா இங்கே இருக்குது அடுத்தது வா அடுத்தது சா இங்கே இருக்குங்களா ஓகே நெக்ஸ்ட்டு படிப்போம் இணைப்போம் இப்போ சக்கரம் எங்கே இருக்குது சக்கரம் மலர் கல் பட்டம் தந்தம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேரே சொல்வோம் எழுத்தே அறிவோம் அதில் வந்து இப்போ கா படித்தோம் இல்லையா கா பக்கத்தில் துணைக்கால் வந்துச்சுன்னா கா கா காற்றாடி காண்டாமிருகம் தா தாழ் தா 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 நாற்காலி நாணயம் பா பாப்பா பாகற்காய் வா வாத்து வாழைப்பழம் மா மாங்காய் மா மாட்டு வண்டி யா யானை யாழ் நெக்ஸ்ட்டு படமும் சொல்லும் இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் பிக்சர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சொல்லணும் ஓகேவா காகம் ஓனான் தாத்தா நாய் பாய் மான் பலா வால் காலான் இறால் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கும் அந்த மறந்து மறைஞ்சிருக்கிற எழுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இது என்னது யா இது ரா இது டா இது மத்தல லா அடுத்தது நா இது மாதிரி எழுத்துக்கள் வந்து மறைஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சி வட்டமிடணும் நெக்ஸ்ட்டு காகம் பாய் பலா இறால் இதை படித்து நம்ம இணைக்கணும் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா நிரப்பு வேன் கொடுத்துருக்காங்களா இது டேஷ் கொடுத்துருக்காங்க அப்போ மா என்று சொல்லுகிறேன் மான் பா இ பாய் பா 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 தா 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 இ தா 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 நெக்ஸ்ட்டு இது மாதிரி கட்டம் கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணணும் பேரை பேரை வந்து நம்ம எழுதணும் ஓகேவா இது என்னதே காளான் இது நாய் இது பாப்பா இது காகம் நெக்ஸ்ட் இணைத்து எழுதுவேன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பழத்தை பிக்சரை கொடுத்துட்றாங்க இங்கே எழுத்து கொடுத்துருக்காங்க நம்ம சேர்த்து எழுதணும் மாம்பழம் தா பார் பாப்பா வா ஓகே ஸ்டுரண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ பா பா கொடுத்துருக்காங்களா இதில் வந்து நம்ம எழுத்து எழுதணும் பா இல் பல் பா இல் பால் கா இல் கா இல் படம் இம் பாடம் இதில் மா கொடுத்துருக்காங்களா இதில் மா கொடுத்துருக்காங்க மா டம் மடம் மா ட மாடம் கண்ணாடியில் இப்போ இந்த மாதிரி எழுது கொடுத்துறாங்க இப்போ நம்ம ஒரு எழுத்தை நம்ம கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா எப்படி தெரியும் திருப்பி தெரியும் அதாவது முன்னாடி இருக்கிற எழுத்து பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும் இது என்ன தெரியுமா இது மலர் இது மான் இது பட்டம் இது நாய் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம் கப்பல் இப்போ ஒரு இப்போ நம் கப்பல்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடுறாங்க சரியா தம்பி என்ன பண்ணுறான் பட்டம் விட்டு விளையாடுறான் அக்கா வந்து எனக்கும் பட்டம் கொடுன்னு சொல்கிறான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் பட்டத்தை ஓட்டி அப்படியே மானத்தை பறந்துக்கிட்டே போகும்போது பட்டம் என்ன பண்ணுது அருந்து போயிடுது ஆ என் பட்டம் வந்து அருந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுறான் சரி இப்போ என் பட்டம் வந்து அருந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்கான் சரி பட்டத்தை கூட நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி அக்கா கேட்குறா சரின்னா அதை பட்டம் வந்து அதுக்கு மேலே விட முடியாது இல்லையா திரும்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு ஒட்டி பார்க்கறாங்க ஒட்ட முடியல சரி அந்த பேப்பர் என்ன பண்றாங்க கப்பல் மாதிரி செஞ்சுக்கிறாங்க ஆஹா கப்பல் மாதிரி செஞ்சோன்னே இவனுக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு ஐ கப்பல்னு உடனே அக்கா என்ன பண்ணுறா ஒரு தொட்டியில் தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு கப்பலை போட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஜாலியாக விளையாடுறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி என்ன பண்ணணும் வீட்டில் சின்ன சின்ன பேப்பர்லாம் வச்சு கப்பல் இது மாதிரிலாம் செஞ்சு விளையாடணும் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்